குவைத்தின் இன்றைய முக்கிய செய்திகள். குவைத்தில் 507 பேரின் சிவில் ஐடிகளில் இருந்து முகவர்கள் ரத்து, இந்த செய்தியை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் அல் முட்லா மற்றும் தொழிலாளர் வசிக்கும் இடங்களில் அதிகாரிகள் சோதனை. அடுத்து குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சக குழு 3 கடைகளுக்கு சீல். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம். வீடியோ புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூவாக பாருங்கள். குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சக குழு குவைத்தின் விவர குறிப்புகளை பூர்த்தி செய்யாத எண்ணெய்கள் மற்றும் கார் உதிரி பாகங்களை பறிமுதல் செய்த பின்னர் ஜஹரா பகுதியில் உள்ள ஒரே கிடங்கு மற்றும் 2 கடைகளில் சுமார் 30,000 லிட்டர் அளவுள்ள 3 கடைகளை மூடியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் பல்வேறு போக்குவரத்து விதி மீறல்காக சிறார்கள் உட்பட சுமார் 103 நபர்களை போக்குவரத்து துறை காவலில் வைத்து போக்குவரத்து நீதிமன்றத்துக்கு அனுப்ப உள்ளது. அதாவது கூடுதலாக 200 வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த வாரத்தில் மட்டும் நாடு முழுவதும் சுமார் 1,351 போக்குவரத்து விபத்துகள் நடந்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, நேற்று குவைத்தின் அல் முட்லா ஏரியாவில் குவைத் போலீசார் அதிரடி சோதனைகள் நடத்தியுள்ளனர். அதில் வீட்டு பணியாளர்கள் கேரேஜ்களில் பணிபுரிவது கண்டறியப்பட்டுள்ளது. அவர்கள் தற்போது நாடு கடத்தப்பட்டு மீண்டும் குவைத்திற்குள் நுழைய முடியாதபடி நிரந்தரமாக தடை விதிக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி, குவைத் குரங்கு காய்ச்சல் பரவும் இடங்களிலிருந்து வெகு தொலைவில் உள்ளது என்றும் தொற்று நோய் குவைத் நாட்டிற்கு குறிப்பிடத்தக்க அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்றும் நிபுணர்கள் கூறியுள்ளனர். இதுபோல குவைத்தின் முக்கிய செய்திகளை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.